வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல். தமிழக அரசு அறிவிப்பு. வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல். அன்றைய தினம் பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு. பள்ளிகளில் 1 முதல் 9 வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை. மழலையர் விளையாட்டு பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் ஒத்திவைப்பு. அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாளர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். தமிழக அரசு அறிவிப்பு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமை வழக்குகளில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ரவி உரை. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு. மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கத்திரிக்காய்களில் நோய் தாக்குதல். குப்பையில் காய்களை கொட்டுவதாக விவசாயிகள் வேதனை. கேரளாவில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலி. குமரி மாவட்ட எல்லை பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 12 பேரையும் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தேனி மாவட்டம் போடியில் சம்பா பச்சை மிளகாய் விளைச்சல் அதிகரிப்பு. கிலோ 60 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல் மூட்டைகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என வந்தவாசி விவசாயிகள் சாலை மறியல். தங்களை ஏமாற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை மூடிவிடலாம் என கருத்து. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த 7 ஆண்டுகளில் 4வது முறையாக பறவை காய்ச்சல் பரவி வருவதால் பண்ணையாளர்கள் வியாபாரிகள் கடும் இழப்பை சந்தித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் மருத்துவமனையில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 73 வயதான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொரோனா வேகமாக பரவி வருவதால் தேர்தல் பரப்புரை கூட்டத்தை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ரத்து செய்துள்ளார். மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் தற்பொழுது முழு ஊரடங்கு விதிக்க வாய்ப்பில்லை என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் அடுத்த வாரம் விற்பனைக்கு வரவுள்ள கொரோனா மோலுபிரவீர் மாத்திரை ஒன்றின் விலை 35 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.
ஒமிக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக இந்தியா உட்பட 8 நாடுகளின் விமான சேவைக்கு ஹாங்காங் அரசு தடை விதித்துள்ளது. இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சா தனது பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாகவும் தன்னுடைய சகோதரர் பசில் ராஜபக்சாவை பிரதமராக நியமிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உணவுதான் முக்கியம், அணு ஆயுதங்கள் அல்ல என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் சமீபத்தில் கூறிய நிலையில் அந்நாடு மீண்டும் ஏவுகணை சோதனையில் இறங்கியுள்ளது. அமெரிக்காவில் ஒரே நாளில் 10 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அனைத்து வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள், உணவகங்கள் போன்றவை செயல்பட அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்திற்குள் பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவைகள், மாநிலங்களுக்கு இடையேயான பொது மற்றும் தனியார் பேருந்து சேவைகள் அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பேருந்துகள், புறநகர் ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் உள்ள இருக்கைகளில் 50% மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், உற்பத்தி தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப சேவை உள்ளிட்ட நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், அன்றைய தினத்தில் பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதிக்கப்படும். உணவு டெலிவரி செய்யும் மின் வணிக நிறுவனங்கள் மேற்சொன்ன நேரத்தில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், இதர மின் வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி மற்றும் வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை விமானம், ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணிப்பதற்காக விமானம், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு செல்ல சொந்த மற்றும் வாடகை வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மழலையர் காப்பகங்கள் தவிர மழலையர் விளையாட்டுப் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் நடைபெறும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக அனைத்து அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து கடற்கரைகளிலும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள மட்டும் அனுமதிக்கப்படும் எனவும், அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைகள், வணிக நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், அனைத்து சேவை துறைகள் போன்ற பொதுமக்கள் செல்லும் இடங்களில் பணிபுரியும் பணியாளர்கள், உரிமையாளர்கள் அனைவரும் கட்டாயம் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்றும், அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாளர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தி அதற்குண்டான சான்றினை தொடர்புடைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அதிகபட்சமாக 100 நபர்கள் மட்டும் பங்கேற்று நடத்த அனுமதிக்கப்படும் எனவும், இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 நபர்களுக்கு மிகாமல் அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய காரணங்களுக்காக மட்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறும், கூட்டம் கூடுவதை தவிர்க்குமாறும், பொது இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி,
குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமை வழக்குகளில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை தொடர்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் கல்வி நிறுவனங்கள் அருகே போதைப் பொருள் விற்பனையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவதில் தமிழக அரசு முனைப்புடன் உள்ளதாகவும் முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் ஆளுநர் தனது உரையில் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை நவீனப்படுத்தும் சிறப்பு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் எனவும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும் எனவும் ஆளுநர் ரவி தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் ஒமிக்ரானை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எனவும் ஆளுநர் உரையில் வலியுறுத்தப்பட்டது. ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கனமழையின் போது சென்னையில் மழைநீர் தேங்கி மக்கள் துன்பத்திற்கு ஆளானதற்கு திமுக அரசுதான் காரணம் எனவும், மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை எனவும் புகார் தெரிவித்தார். மக்களுக்கு பயனளித்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை அரசு நிறுத்திவிட்டதற்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு நிகரான தமிழக காவல்துறை தற்போது ஏவல் துறையாக உள்ளதாக விமர்சனம் செய்த பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்குகள் போடப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக வாகனங்களில் மூலம் டன் கணக்கில் குட்கா போதைப்பொருள் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு சர்வசாதாரணமாக தமிழகம் முதலும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் காவல்துறை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்க காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைவரே அறிக்கை விட்டிருக்கின்றார். இதிலிருந்து தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக போதை பொருட்கள் விற்பனை நடப்பது தெளிவாக தெரியுது. இந்த போதைப் பொருட்களினால் இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு கண்டிக்கின்றோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 7ஆம் தேதி வரை நடத்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு வரும் வெள்ளிக்கிழமை முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலுரை வழங்குவார் எனவும் கூறினார். மேலும் கேள்வி பதில் நேரத்துடன் சட்டப்பேரவை தொடங்கும் எனவும், கேள்வி பதில் நேரத்தை நேரடியாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் திறக்கப்பட்ட நவீன சமையல் கூடம், தாயகம் திரும்பும் ராமநாதபுரம் மீனவர்கள், தமிழக கேரள எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கத்திரிக்காய்களில் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கீழ்குப்பம், மேட்டுக்கடை, புளியம்பட்டி, பன்னந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் அளவிற்கு கத்திரிக்காய் பயிரிடப்பட்டுள்ளது. மழை குறைந்துள்ளதால் கத்திரிக்காய்களில் அதிகளவு பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு பாதிப்படைந்துள்ளது. மேலும் பூச்சி தாக்குதலால் வீணாகும் கத்திரிக்காய்களை விவசாயிகள் ஆங்காங்கே கொட்டி வருகின்றனர். தேனியில் சம்பா பச்சை மிளகாய் விளைச்சல் அதிகரித்து விலையும் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதன் சுற்றுப்புற வட்டார பகுதிகளான பெருமாள் கவுண்டன்பட்டி, சில்லமரத்துப்பட்டி, செல்லாயிபுரம், அம்மாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பச்சை மிளகாய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பச்சை மிளகாய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் விலையும் அதிகரித்து கிலோ 1 ₹55 முதல் ₹60 வரை விற்பனையாகி வருகிறது.
இதனால் சம்பா பச்சை மிளகாய் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் வெளி மாவட்டங்களிலிருந்து மிளகாய் வரத்து குறைந்துள்ளதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக அமைக்கப்பட்ட நவீன சமையல் கூடத்தினை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் திறந்து வைத்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரே விதமான சத்தான மதிய உணவு வழங்க அட்சய பாத்திரா எனும் தொண்டு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த நிறுவனத்திற்கான சமையல் கூடம் 15 கோடி ரூபாய் செலவில் லாஸ்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தினசரி 1 லட்சம் மாணவர்களுக்கு உணவு சமைப்பதற்கான உட்கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சமையல் கூடத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் 7ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இன்றும் நாளையும் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுவதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் டெங்குவால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவதால் பெற்றோர்கள் அதி கவனத்துடன் செயல்பட மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கோவையில் டெங்கு பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கோவை அரசு மருத்துவமனையில் டெங்குவால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 42ஆக உள்ள நிலையில் இதில் 32 பேர் குழந்தைகள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம், ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியல. பட் 42 கேசஸ் ரைட்னும் நம்ம கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. டோட்டல் 42ல 31 கேசஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் கேஸு, அதர் 11 கேசஸ் வந்து அவுட் சைட் டிஸ்ட்ரிக்ஸாக இருக்குது. மோரோவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களும் நிறைய பேர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அங்கே கொஞ்சம் சிக்காக இருக்கிற பேபிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அனுப்பி விடுறாங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மக்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் இந்த நேரத்தில். வீட்டின் அருகில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது, இயன்றவரை கொசுக்கடியிலிருந்து குழந்தைகளை காப்பதுடன் பெரியவர்களும் விழிப்புடன் இருப்பது அவசியம் என வலியுறுத்தும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நிர்மலா, காய்ச்சல் அறிகுறி தென்பட்டவுடனே மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் தெரிவிக்கிறார். குழந்தைங்களை பெரும்பாலும் அது ஏடிஸ் மஸ்கிட்டோனால தான் அந்த இது பரவுதுங்கிறதுனால கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும், கொசு கடிக்காமல் அது பிரீட் ஆகாமல் பார்த்துக்கணும். முதல்ல வந்து இன்னண்ட் அரவுண்டு நம்மளோட வீட்டுக்கு சுற்றி இருக்கிற பகுதிகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதில் ஏதாவது தண்ணி தேங்கி இருந்ததுன்னா உடனே அதை கவுத்தி விட்டுறணும். அந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் எதுனாலும் இந்த தேங்காய் தொட்டியில் இருக்கிறது, டயரில் அந்த மாதிரி இருக்கிறது, சின்ன தேவையில்லாத பாத்திரத்தில் வெளியே போட்டிருப்போம் அதில் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற தண்ணிகள்லாம் தேங்கி இருந்ததுன்னா அதில் தான் கொசு வளரும். அதையெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். தமிழகத்தில் கோவையில் 31 பேர், ஈரோடு 4 பேர், திருப்பூர் 5 பேர், திண்டுக்கல் மற்றும் கேரள தமிழக எல்லையான பாலக்காட்டில் தலா ஒருவரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பரவுவதாக கூறியுள்ள நிலையில் குமரி மாவட்ட கேரள எல்லை பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பரவுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவெளி அருகே படந்தாளுமூடு பகுதியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த சோதனை சாவடி வழியாக கோழிகள், முட்டைகள், தீவனங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை விசாரித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளித்து அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகள், சரணாலயங்களில் உள்ள பறவைகள், வீடுகளில் வளர்க்கும் பறவைகளையும் அந்தந்த பகுதிகளில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கண்காணிக்கப்படுகிறது. Thank you.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மண்டபம் பகுதி மீனவர்கள் 12 பேரை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 19 தேதி மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தலைமன்னார் தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 விசைப்படகு 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து ஜனவரி 3 தேதி வரை சிறையில் அடைத்தனர். இதையடுத்து இன்று மீண்டும் மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 12 தமிழக மீனவர்களை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதையடுத்து இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரியலூரில் அரசு கலைக்கல்லூரியில் மகளிருக்கான தற்காப்பு பயிற்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பிறகு நிகழ்ச்சியில் பேசிய ஃபெரோஸ்கான் அப்துல்லா, மாணவிகள் தற்காப்பு கலைகளான சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட ஏதேனும் ஒரு கலையை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிறது என்றும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளலாம் என்ற மனநிலையும் வளர்வதாக குறிப்பிட்டார். எனவே மாணவிகள் தங்களது நேரத்தை தேவையற்ற முறையில் செலவிடாமல் இதுபோன்ற ஏதேனும் ஒரு கலையை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தங்களை காத்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தினார். இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரையின் சகோதரர் தேசிய அளவிலான யோகா போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரையின் சகோதரரான மோகனசுந்தரம் கோவை பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். யோகாவில் ஆர்வமுடைய இவர் போசன் யோகா மையத்தில் யோகா பயிற்சிகள் பெற்று தேசிய அளவில் யோகா போட்டியில் தேர்வாகியுள்ளார். கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் மூத்தோர் பிரிவில் முதல் பரிசை பெற்றுள்ள இவருக்கு ஓசோன் யோகா மையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் மாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்கள், ரேக்லா பந்தயத்தில் சீறி பாய்ந்த காளைகள், கடன் அட்டைகள் வழங்காததால் பால் உற்பத்தியாளர்கள் பாதிப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். செங்கல்பட்டில் கொரோனா பரவலை தடுக்க நகராட்சி சார்பில் கலை நிகழ்ச்சியுடன் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழகம் முழுவதும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பரவலை தடுக்க தமிழக அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்த நகராட்சி சார்பில் கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை வழங்கினார். மேலும் கொரோனா தடுப்பூசியை அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதி 3 தெரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சேகரை பணி மாறுதல் செய்தால் மாணவர்களின் பள்ளி சான்றிதழை பெறப்போவதாக முதன்மை கல்வி அலுவலரிடம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆளும் கட்சி பிரமுகர் தனது உறவினரை அப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியமர்த்த முயல்வதாக கூறி பொதுமக்கள் முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். தலைமை ஆசிரியரான சேகர் அவர்களை பணியிடமாற்றம் செய்யறதுக்காக பல செய்திகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அவர்களோட 10 வருட காலமாக அங்கே பணியாற்றி சில பள்ளி மாணவர்கள்லாம் இன்னைக்கு என்ன லெவலுக்கோ இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் காலம் கூட அவர் ஊர் ஊராக வந்து பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு சேர்த்து நல்ல பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அரசியல்வாதி நகருக்கு வாங்க அவர் வாத்தியார் அவங்க சொந்தக்காரங்களை அவங்களை வேண்டியவங்களை கொண்டாந்து அந்த ஸ்கூலில் பணியிட செய்யணுங்கிறதுக்காக இவரை பணியிட மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லியிருக்காங்க. அது எங்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சதுனால மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரையும் மாவட்ட கல்வி அலுவலரையும் பார்த்து அந்த ஆசிரியர் அவர்களை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதாக பெற்றோர்களும் பழைய முன்னாள் மாணவர்களும் இன்றைய மாணவர்களும் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். புஞ்சை புளியம்பட்டி பந்தளராஜா யாத்திரை குழுவின் 27 ஆண்டு விழாவை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் குருசாமி தலைமையில் இருமுடி கட்டி சபரிமலைக்கு புறப்பட்டு சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள புஞ்சை புளியம்பட்டி பந்தளராஜா யாத்திரை குழு ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். நடப்பாண்டு இருமுடி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் 27 ஆண்டு விழா காமாட்சியம்மன் கோவிலில் யாக பூஜையுடன் தொடங்கியது. ஐயப்பன் உற்சவர் உள்ள 18 படிகளிலும்
மலர்களால் பூஜை செய்யப்பட்டு விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதையொட்டி இசைக்குழுவினரின் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறைவாக 55 ஐயப்ப பக்தர்கள் குருசாமி தலைமையில் இருமுடி கட்டி சபரிமலைக்கு புறப்பட்டு சென்றனர். தூத்துக்குடியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 263 பிறந்த நாளை முன்னிட்டு மாவீரன் ஊமைத்துறை தொண்டர்படை சார்பில் முத்தையாபுரத்தில் மாட்டுவண்டி பந்தயப் போட்டி நடைபெற்றது. பெரிய மாட்டுவண்டி, சிறிய மாட்டுவண்டி என இரு பிரிவாக போட்டிகள் நடத்தப்பட்டன. பெரிய மாடுகளுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற வண்டி உரிமையாளருக்கு முதல் பரிசாக 30,000 ரூபாயும் சிறிய மாடுகளுக்கான போட்டியில் முதல் பரிசாக 20,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. நடைபெற்ற மாட்டுவண்டி போட்டியில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான ரேக்ளா வண்டிகள் கலந்து கொண்டு சாலையில் சீறி பாய்ந்தன. திண்டுக்கல் வேடச்சந்தூரை அடுத்துள்ள விருதலைப்பட்டி கிராமத்தில் அங்கன்வாடியில் பயிலும் மாணவர்களுக்கு விபத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் சிதிலமடைந்த மேல்நிலை தொட்டியை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே வளாகத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட 30,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறது. எனவே ஊராட்சி மன்ற நிர்வாகம் அலட்சியம் காட்டாமல் சிதிலமடைந்த மேல்நிலை தொட்டியை உடனடியாக அப்புறப்படுத்தி பேராபத்திலிருந்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் ஆவின் பால் கொள்முதல் நிலையங்களில் பால் ஊற்றும் விவசாயிகளுக்கு கறவை மாடுகள் வாங்குவதற்காக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் அட்டைகள் வழங்க உத்தரவிடப்பட்டு இருந்தது. ஆனால் வங்கிகள் கடன் வழங்காமல் உள்ளதால் கூடுதலாக கால்நடைகள் வாங்க முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூறிய ஆவின் கூட்டுறவு சங்க அதிகாரிகள், ஆவினில் தினமும் 8 லிட்டர் பால் ஊற்றும் உற்பத்தியாளருக்கு 14,000 ரூபாயில் கறவை மாடு வாங்க கடன் உதவி வழங்கப்படுகிறது எனவும், தேசிய வங்கிகள் மூலம் விவசாய கடன் அட்டை வழங்கப்படுகிறது எனவும் கூறினார். மேலும் விரைவில் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். கூண்டில் சிக்கிய சிறுத்தை வனப்பகுதியில் விடுவிப்பு. குடியரசு தினத்தில் வெளியாகும் மகா, காவல்துறை சார்பில் விநியோகிக்கப்பட்ட முகக்கவசம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேசிய அளவில் பதக்கங்கள் வென்ற கல்பாக்கம் பழுதூக்கும் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 32 வயது தேசிய அளவிலான பழுதூக்கும் போட்டி ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் தமிழகம் சார்பில் 32 மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில், செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் தனியார் ஜிம் சார்பில் முஸ்தாக், ஆஷிப், அசரப் ஆகிய 3 மாணவர்கள் பங்கு பெற்று 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலம் வென்று இன்று கல்பாக்கம் வந்த அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி விவசாய தோட்டங்களில் நடமாடிய சிறுத்தை ஒன்று அங்குள்ள கால்நடைகளை தொடர்ந்து வேட்டையாடி வந்தது. இதையடுத்து வனத்துறையினர் தாளவாடி அருகே உள்ள அருள்வாடி பகுதியில் வைத்த கூண்டில் சுமார் 4 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை ஒன்று சிக்கியது. அதனை பவானிசாகர் வனப்பகுதியில் பத்திரமாக விடுவித்தனர். நடிகர் விக்ரம் மற்றும் துரு விக்ரம் இணைந்து நடித்துள்ள மகான் திரைப்படம் வரும் 26ஆம் தேதி நேரடியாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகிறது என படக்குழு தெரிவித்துள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் மற்றும் அவரது மகன் துரு விக்ரம் இணைந்து நடித்திருக்கும் மகான் திரைப்படத்தின் வேலைகள் முடிவடைந்தன. இதனால் மகான் திரைப்படத்தை நேரடியாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியீடு செய்ய தயாரிப்பாளர் லலித்குமார் ஒப்பந்தம் செய்துள்ளார். மேலும் அந்த திரைப்படத்தை குடியரசு தினத்தை முன்னிட்டு வரும் 26ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டிருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் வந்திருந்த பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கப்பட்டன. அப்போது முதியோர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தனது கையால் முகக்கவசத்தை அணிவித்தார்.
மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக அம்மாவட்ட ஆட்சியர் அனீஷேகர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் முகக்கவசம் அணியாமல் வந்திருந்த பயணிகளுக்கு முகக்கவசம் வழங்கியதோடு ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அப்போது வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதிகளில் சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டுகள் விற்று வந்த ரசூலுதீன் மற்றும் பிரகாஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1,22,000 மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகள் மற்றும் 4,000 ரூபாய் ரொக்கம் 2 போன்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் செல்போன்கள் காணாமல் போனதாக பல்வேறு காவல் நிலையங்களில் குற்றச்சாட்டுகள் பதிவாகின. இதையடுத்து காணாமல் போன 120 செல்போன்கள் IMEI எண்களின் உதவியுடன் கண்டறியப்பட்டு மீட்கப்பட்டன. அப்படி மீட்கப்பட்ட 120 செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் ஒப்படைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மாமல்லபுரம் திருப்போரூர் திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் முகக்கவசம் அணியாமல் இருந்த நபர்களை அழைத்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து அவர்களுக்கு புதிய முகக்கவசத்தை காவல்துறையினர் வழங்கி அனுப்பினர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் உள்ள 6வது கொண்டை ஊசி வளைவின்போது கிரானைட் பாறை ஏற்றி சென்ற லாரி பழுதாகி நகர முடியாமல் நின்றதால் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி காரைக்காலில் 6 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தால் பிறப்பு இறப்பு சான்றிதழ் மற்றும் தூய்மைப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். கோவையில் RSபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் தொடர்புடைய முருகன், சயித் அஃப்ரிடி, திருமுருகன் ஆகிய மூவரை காவல்துறையினர் கைது செய்து திருடிய பொருட்களை மீட்டனர். விழுப்புரம் அருகே வாங்கிய கடனை வசூலிக்க விவசாயியை தரக்குறைவாக பேசிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரகுத்தமன் என்பவர் வங்கியில் கடன் பெற்றுள்ளார். கடனை அடைக்க முடியாமல் இருந்த அவரை தொலைபேசிக்கு அழைத்த ஒரு அதிகாரி ரகுத்தமன் வாங்கிய கடனை திருப்பித்தர வலியுறுத்தி தரைக்குறைவாக பேசியுள்ளார். அதைத் தொடர்ந்து ரகுத்தமனுடன் இணைந்து விவசாயிகள் போனில் தரைக்குறைவாக பேசிய அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த பாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த கமலவேணி என்பவர் தனியார் வங்கியில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தார். இது தொடர்பாக வங்கி உதவி மேலாளர் பிருத்திவிராஜ் என்பவர் மாலையில் தொடர்பு கொண்டார். அப்போது அந்த போனை எடுத்த கமலவேணியின் மகன் மாலை 6 மணிக்கு மேல் தனது தாய்க்கு போன் செய்கிறாய் என்று கேட்டதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து ஆத்திரமடைந்த கோபி ஆனந்த் வங்கிக்கு வந்து மேலாளரிடம் தகராறில் ஈடுபட்ட போது அது கைகலப்பாக மாறியது. தொடர்ந்து மேலாளர் பிருத்திவிராஜை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள கீழச்சிந்தலைச்சேரி கிராமத்தில் கொய்யா, வாழை, தக்காளி விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூட்டம் கூட்டமாக காட்டுப்பன்றிகள் விளை நிலங்களுக்குள் புகுந்து கொய்யா மரங்களை சேதப்படுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே கவலையடைந்துள்ள விவசாயிகள்
காட்டுப்பன்றிகள் மலைப்பகுதிகளிலிருந்து விளை நிலங்களுக்குள் வருவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.